குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். 11 வகுப்பு பாடம் விலங்கியல், யூனிட் 2, திசு அளவிலான கட்டமைப்பு. அதில் இப்போ பார்க்க போகிற டாபிக் சிறப்பு வகை இணைப்பு திசு. சிறப்பு வகை இணைப்பு திசுக்கள், சிறப்பு வகை இணைப்பு திசுகள் மூவகைப்படும். அப்போ சிறப்பு வகை இணைப்பு திசுகள்னா என்ன அப்படின்னா, குருத்தெலும்பு, எலும்பு மற்றும் ரத்தம். அப்போ குருத்தெலும்பின் செல் இடை பொருட்கள் உறுதியானவை. குருத்தெலும்பில் உள்ள அந்த செல் இடை பொருட்கள் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியானவை. அதே நேரம் அவை வளையும் தன்மையுடையதாகவும் அழுத்தத்தை தாங்கக்கூடியதாகவும் உள்ளது. அப்போ திசுவில் உள்ள செல்கள் அப்படின்னா கான்ட்ரோசைட்டுகள், அவைகளால் உருவாக்கப்பட்ட தளத்திசுவில் உள்ள சிறிய குழிகளுக்குள் பொதிந்து காணப்படுகின்றன. அப்போ இதுதான் அந்த டிப் ஆஃப் த நோஸ், மூக்கோட நுனிப்பகுதி, காது, செவிமடல், இதெல்லாம் வந்து குருத்தெலும்புன்னு சொல்லுவோம். வளையும் தன்மையுடையது. இதில் என்ன அந்த திசுவில் காணப்படக்கூடிய செல்கள் அப்படின்னா கான்ட்ரோசைட்டுகள். எங்கே காணப்படுது அப்படின்னா குருத்தெலும்பில் காணப்படுது. குருத்தெலுங்கிறது அந்த சாஃப்ட் போன். இதுதான் இந்த சிறப்பு வகை இணைப்பு திசுவோட மூணு பகுதி, குருத்தெலும்பு, எலும்பு மற்றும் ரத்தம். ஸோ முதுகெலும்புகளின் கருநிலையில் காணப்படும் பெரும்பாலான குருத்தெலும்புகளானது பெரியவர்களானது எலும்புகளாக மாற்றப்படுகின்றன. அதாவது முதுகெலும்புகளில் கருநிலையில் காணப்படக்கூடிய பெரும்பாலான குருத்தெலும்புகள் அப்படிங்கிறது பெரியவர்களானதும் அந்த ஸ்ட்ராங்கான பெரிய எலும்புகளாக மாற்றப்படுகின்றன. பெரியவர்களில் வந்து மூக்கோட நுனிப்பகுதி, வெளிக்காது இணைப்புகள், செவிமடல், அடுத்தடுத்த முள்ளெலும்புகளுக்கு இடைப்பட்ட பகுதி, நம்மளோட அந்த முதுகெலும்பில் அந்த உள்பகுதி வந்து அந்த முள் குருத்தெலும்புனால ஆனது இடையில அந்த சாப்பிட்டு போனால் காணப்படும். அதனால தான் நம்ம வளைய முடியுது. ஸோ அடுத்த முள்ளெலும்புகளுக்கு இடைப்பட்ட கை கால் ஆகிய பகுதியில் குருத்தெலும்புகள் காணப்படுகிறது. அந்த கால் பகுதியில் அந்த ஜாயிண்ட் அந்த இடத்துலையும் காணப்படுது குருத்தெலும்பு அப்படிங்கிறது. கையிலையும் இந்த மணிக்கட்டு வளைக்கக்கூடிய பகுதி, இங்கெல்லாம் குருத்தெலும்புங்கிறது காணப்படுகிறது. கடினமான வளையும் தன்மையற்ற கால்சியம் உப்புகளாலும் கொலாஜன் இலைகளாலும் வலுவூற்றப்பட்ட தளப்பொருட்களை கொண்ட அமைப்பு எலும்புகளாகும். அப்போ எலும்புகள் அப்படின்னா கடினமான வளையும் தன்மையற்ற, வளையாது, அது குருத்தெலும்பு தான் வளையும் தன்மை உடையது. இந்த எலும்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கடினமாக இருக்கக்கூடியது. வளர் தன்மையற்ற கால்சியம் உப்புகளாலும் கொலாஜன் இலைகளாலும் வலுவூட்டப்பட்ட தளப்பொருளை கொண்ட அமைப்பு எலும்பு அப்படின்னு சொல்லுவோம். கால்சியம் உப்புகளாலும் தளப்பொருள்களாலும் கொலாஜன் இலைகளாலும் அதான் வலுவூட்டப்பட்ட தளப்பொருட்களை கொண்ட அமைப்பு எலும்புகள் ஆகும். அப்போ இது வந்து என்ன, உடலுக்கு உருவத்தை அளிக்கக்கூடிய அமைப்பாகவே உள்ளன. அதாவது உடலுக்கு சட்டகமாக அமைந்து உருவத்தை அளிக்கக்கூடிய அமைப்பாகவே உள்ளன. மென்மையான திசுக்களை உறுப்புகளை பாதுகாத்து ஆதரவளிக்கும் அமைப்புகள் எலும்புகள் ஆகும். அப்போ இது என்ன, உடலுக்கு வந்து ஒரு உருவத்தை கொடுக்கக்கூடியதுதான் இந்த எலும்புகள். இன்னும் மென்மையான திசுக்களையும் உறுப்புகளையும் பாதுகாத்து ஆதரவளிக்கும் அமைப்பு எலும்புகள் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கடுத்து லாக்குனே எனப்படும் குழிகளில் ஆஸ்டியோசைட்டுகள் எனப்படும் எலும்பு செல்கள் காணப்படுகின்றன. அப்போ இந்த எலும்பு செல்கள் அப்படிங்கிறது ஆஸ்டியோசைட்டுகள். குருத்தெலும்பில் வந்து கான்ட்ரோசைட்டுகள்னு பார்த்தோம்ல, குருத்தெலும்பில் காணப்படக்கூடிய அந்த செல்கள் அப்படிங்கிறது கான்ட்ரோசைட்டுகள். அந்த ஸ்ட்ராங்கான எலும்பில் காணப்படக்கூடியது செல்கள் அப்படிங்கிறது ஆஸ்டியோசைட்டுகள், எலும்பு செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். கால்களில் உள்ள நீளமான எலும்புகள் உடலின் மொத்த எடையை தாங்கும் பணியை செய்கின்றன. அப்போ கால்களில் காணப்படக்கூடிய அந்த முழு நீளமான எலும்புகள் அப்படிங்கிறது மொத்த உடல் எடையை தாங்கக்கூடியது. எலும்பு தசைகளோடு இணைந்து உடலின் இயக்கத்திற்கு இவை உதவுகின்றன. இன்னும் வந்து எலும்பு தசைகளோடு இணைந்து உடலோடு அந்த இயக்கத்திற்கு உதவுகின்றன. சில வகை எலும்புகளில் உள்ள எலும்பு மச்சையிலிருந்து இரத்த செல்கள் உருவாகின்றன. சில வகை எலும்புகளில் உள்ள எலும்பு மச்சையிலிருந்து இரத்த செல்கள் உருவாகிறது. அதான் இப்போ பார்த்தோம்ல, பிளட் பிளேட்லெட்ஸ், அந்த இரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய அந்த மூணாவது வகை செல் அப்படிங்கிறது எலும்பு மச்சையில் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம். அதான் எலும்புகளில் எலும்பு மச்சையிலிருந்து இரத்த செல்கள் அப்படிங்கிறது உருவாகிறது. அப்போ ரத்தம் என்பது பிளாஸ்மா, சோப்பணுக்கள், வெள்ளையணுக்க, தட்டை செல்கள் ஆகியவற்றை கொண்ட திரவ இணைப்பு திசுவாகும். ரத்தம் அப்படிங்கிறது பிளாஸ்மா, சோப்பணுக்கள், வெள்ளையணுக்கள், தட்டை செல்கள் ஆகியவற்றை கொண்ட திரவ இணைப்பு திசுவாகும். இதய இரத்த குழல்கள் மண்டலத்தில் ஊட்டப்பொருட்கள், கழிவுப் பொருட்களாகவும் சுவாச வாயுக்கள் ஆகியவற்றை உடல் முழுவதும் கடத்து ஊடகமாக ரத்தம் உள்ளது. அப்போ ரத்தத்தில் காணப்படக்கூடியது என்ன, பிளாஸ்மா. பிளாஸ்மாங்கிறது 55% ரத்தத்தில் காணப்படுது. அடுத்து வந்து அதில் பிளட் செல்ஸ் இருக்கு, சோப்பணுக்கள், வெள்ளையணுக்கள், தட்டை செல்கள், அந்த பிளட் பிளேட்லெட்ஸ் ஆகியவற்றை கொண்ட திரவ இணைப்பு திசுன்னு சொல்கிறோம். இந்த இதய இரத்த குழல் மண்டலத்தில் ஊட்டப்பொருட்களாகவும் கழிப்பொருட்கள் மற்றும் சுவாச வாயுக்கள் ஆகியவற்றை உடல் முழுவதும் கடத்த ஊடமாக உள்ளது. அப்போ அந்த டபிள்யூபிசி செல்கள் அப்படிங்கிறது
அந்த எதிர்ப்பு தன்மையை கொடுக்கக்கூடியது. அடுத்து வந்து ஆர்பிசி செல்ஸ் அப்படிங்கிறது வாயுக்களை எடுத்துகிட்டு போகக்கூடிய சுவாச வாயுக்கள், கேரிங் ஆக்சிசன் சொல்லுவோம்ல, ஆகியவற்றை உடல் முழுவதும் கடத்த ஊடகமாகவும் செயல்படுது. அதுக்கடுத்து அதான் இப்போ ரத்தம் அப்படின்னா இப்போ எலும்பு பார்த்தோம், அடுத்து வந்து ஃபஸ்ட்டு குருத்தெலும்பு பார்த்தோம். குருத்தெலும்பில் காணப்படக்கூடிய செல்கள் கான்ட்ரோசைட்டுகள், ஸ்ட்ராங்கான எலும்பில் காணப்படக்கூடிய செல்கள் அப்படின்னா ஆஸ்டியோசைட்டுகள். ஸோ இப்போ அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து ரத்தம், அடுத்து எலும்பு மச்சைன்னு பார்த்தோம், அதுக்கடுத்து ரத்தம். ரத்தத்தில் வந்து பிளாஸ்மா அந்த அணுக்கள்ங்கிறது காணப்படுது. நம்மளுக்கு தெரியும் மூணு வகையான அணுக்கள், இரத்த சோப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், அடுத்து தட்டை செல்கள்னு சொல்லுவோம், பிளட் பிளேட்லெட்ஸ், இதெல்லாம் திரவ இணைப்பு திசுக்கள். ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னா, இதய இரத்த குழல் மண்டலத்தில் ஊட்டப்பொருளாகவும் கழிவுப்பொருட்கள் சுவாச வாயுக்கள் ஆற்றிய உடல் முழுவதும் கடத்த ஊடகமாக இரத்தம் உள்ளது. ஸோ அதுக்கடுத்து இதான் இந்த சிறப்பு வகை இணைப்பு திசுக்கள் அப்படிங்கிறது. சிறப்பு வகை இணைப்பு திசுகள் அப்படிங்கிறது கொலாஜன் இலை, குருத்தெலும்பு செல், அடுத்து அதுதான் குருத்தெலும்பு, எலும்பு அடர்த்தியான எலும்பு திசு, எலும்பு செல் ஆஸ்டியோசைட்டு, இதான் அந்த எலும்பு செல், இது குருத்தெலும்பு செல் கான்ட்ரோசைட் அப்படின்னு சொல்லுவோம்ல, இது ஆஸ்டியோசைட் எலும்பு செல். இந்த பகுதிக்கும் இந்த பகுதிக்கும் உள்ள வித்தியாசம் தான், இது குலாஜன் இலை, இது அடர்த்தியான எலும்பு திசு, இதுதான் குருத்தெலும்பு எலும்பு ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அடுத்து இரத்த சோப்பணுக்கள், இந்த சர்க்குலர் பேஜஸில் காணப்படக்கூடியது, உட்குளிந்து காணப்படக்கூடியது இரத்த சோப்பணுக்கள். இது வந்து பிளட் பிளேட்லெட்ஸ் இரத்த தட்டுகள், இது வந்து இரத்த வெள்ளை அணுக்கள், அதான் ரத்தம். த்ரீ டைப்ஸ் டைப்ஸ் ஆஃப் பிளட் செல்ஸ், ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளட் பிளேட்லெட்ஸ், சிறப்பு வகை இணைப்பு திசுக்கள். அடுத்து வந்து குருத்தெலும்பு எலும்புகளில் காணப்படக்கூடியது, கொலாஜன் இலை, குருத்தெலும்பு செல் கான்ட்ரோசைட், எலும்பு செல் ஆஸ்டியோசைட், அடர்த்தியான எலும்பு திசு. அடுத்து முக்கிய இணைப்பு திசு நோய்கள், முக்கிய இந்த இணைப்பு திசு நோய் தான் இந்த இணைப்பு திசுகள். ஸோ இதில் பாரம்பரிய வகையில் ஏற்படக்கூடியது எலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், டன்லாஸ் சின்ட்ரோம், எலர்ஸ் டன்லாஸ் சின்ட்ரோம் அப்படிங்கிறது மூட்டுகள், இதய வால்வுகள், உறுப்புகளின் சுவர்கள் மற்றும் தமனியின் சுவர்கள் போன்ற இடங்களில் ஏற்படும் கொலாஜன் உற்பத்தி குறைபாடு. அப்போ இதான் அந்த மூட்டு பகுதி, அந்த இதய வால்வுகள், உறுப்புகளின் சுவர்கள் மற்றும் தமனியின் சுவர்கள் போன்றவற்றில் போன்ற இடங்களில் ஏற்படும் கொலாஜன் உற்பத்தி குறைபாடு, அதான் எலர்ஸ் டன்லஸ் சின்ட்ரோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், டன்லஸ் சின்ட்ரோம். ஸோ இப்போ இங்கெல்லாம் வந்து அந்த கொலாஜன் உற்பத்தி குறைவினால வரக்கூடிய அந்த பாரம்பரிய நோய் எலர்ஸ் டன்லஸ் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து ஸ்டிக்லர் சின்ட்ரோம். அப்போ அந்த ஸ்டிக்லர் சின்ட்ரோம்னா, அந்த கொலாஜன் பாதிப்பினால் முகத்தசைகளில் ஏற்படும் குறைபாடு, கொலாஜன் பாதிப்பினால அந்த முகத்தசைகளில் ஏற்படக்கூடிய குறைபாடு. அடுத்து வந்து ரேப்டோமயோசர்கோமா, ரேப்டோமயோசர்கோமா அப்படிங்கிறது தலை, கழுத்து மற்றும் சிறுநீரக இனப்பெருக்க பாதையில் உள்ள மென்திசுகளில் உருவாகும் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய கட்டிகள். ரேப்டோமயோசர்கோமா அப்படிங்கிறது தலை, கழுத்து மற்றும் சிறுநீரக இனப்பெருக்க பாதையில் உள்ள மென்திசுகளில், தலைப்பகுதி, கழுத்து, சிறுநீரக இனப்பெருக்க பாதையில் உள்ள மென்திசுகளில் உருவாகும் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கட்டிகளை தான் ரேப்டோமயோசர்கோமா அப்படின்னு சொல்லுவோம். பாரம்பரிய வகை முக்கிய இணைப்பு திசுகள் நோய்களில் தான் டன்லஸ் சின்ட்ரோம், ஸ்டிக்லர் சின்ட்ரோம், ரேப்டோமயோசர்கோமா. அப்போ அந்த டன்லஸ் அப்படிங்கிறது எர்லஸ் அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து கொலாஜன் உற்பத்தி குறைபாடுனால வரக்கூடியது, மூட்டுகள், இதய வால்வுகள், தமனின் சுவர்கள், உறுப்புகளின் சுவர் இங்கெல்லாம் ஏற்படக்கூடியது, உற்பத்தி குறைபாடுனால வரக்கூடியது இந்த டன்லஸ் சின்ட்ரோம். ஸ்டிக்லர் சின்ட்ரோம் அப்படிங்கிறது முகத்தசைகள் ஏற்படும் குறைபாடு கொலாஜன் பாதிப்புனால. இணைப்பு திசு வகை குறைபாடுகள் பார்த்தோம், அந்த பாரம்பரிய வகை. அடுத்து சுய தடை காப்பு இணை வகை இணைப்பு திசு குறைபாடுகள், அதான் சுய தடை காப்பு வகை இணைப்பு திசு அப்படிங்கிறது ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ். அப்போ இது ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்ங்கிறது அந்த எலும்பு தேய்மானம் அப்படின்னு சொல்லுவோம், நோய் எதிர்ப்பு எதிர்ப்பு செல்கள் மூட்டுகளை சுற்றி காணப்படும் பகுதிகளை தாக்கி சவுகளை வீக்கமடைய செய்தல், இதயம், நுரையீரல், கண்கள் போன்ற உறுப்புகளும் பாதிப்படைகிறது. அப்போ என்ன, நோய் எதிர்ப்பு செல்கள் மூட்டுகளை தாக்கும், அதான் அந்த எலும்பு தேய்மானம்னு சொல்லுவோம், அந்த மூட்டுகளை தாக்கி, மூட்டுகளை சுற்றி காணப்படும் பகுதிகளை தாக்கி சவுகளை வீக்கமடைய செய்து, அப்போ அந்தவாறு வீக்கமடைய செய்வதனால இதயம், நுரையீரல், கண்கள் போன்ற உறுப்புகளும் பாதிக்கப்படுது. இதுக்கு ரொமாட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னு சொல்லுவோம், எலும்பு தேய்மானம். நோய் எதிர்ப்பு செல்கள் மூட்டுகளை சுற்றி காணப்படும் சவுகளை, மூட்டுகளை சுற்றி காணப்படும் பகுதிகளை தாக்கி சவுகளை வீக்கமடைய செய்து இந்த இதயம், நுரையீரல், கண்கள் போன்ற உறுப்புகளை பாதிப்படைய செய்கிறது தான் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் சுய தடைக்காப்பு
வகை இணைப்பு திசு குறைபாடுகள் அப்படிம்போம். அடுத்து ஜோகரன்ஸ் சின்ட்ரோம். ஜோகரன்ஸ் சின்ட்ரோம் அப்படிங்கிறது உமிழ்நீர் மற்றும் கண்ணீர் சுரப்பு படிப்படியாக பாதிக்கப்படுதல். உமிழ்நீர் மற்றும் கண்ணீர் சுரப்பு அப்படிங்கிறது ரொம்ப படிப்படியாக பாதிக்கப்படும், அதான் ஜோகரன்ஸ் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். இது இணைப்பு திசில் ஏற்படக்கூடியது. ஸோ இதுக்கு அடுத்து தசை திசு. தசை ஒவ்வொரு தசையும் இணை வரிசையில் அமைந்த நீண்ட உருளை வடிவ இலைகளால் ஆனது. ஒவ்வொரு தசையும் அப்படிங்க இணைப்பு திசுவால் ஆன உருளை வடிவ இலைகளால் ஆனது. ஒவ்வொரு இலையும் மயோஃபைப்ரில்கள் எனப்படும் பல நுண்ணிய இலைகளால் ஆனது. தசை இலைகள் தூண்டப்படும் போது சுருங்கி மீண்டும் தளர்வு நிலையை அடைந்து ஒரு ஒருங்கிணைந்த முறையில் செயல்புரிகின்றன. அப்போ அந்த தசை இலைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு இலையும் மயோஃபைப்ரில்கள் எனப்படும் பல நுண்ணிய இலைகளால் ஆனது. அப்போ தசை இலைகள் தூண்டப்படும் போது சுருங்கி மீண்டும் தளர்வு நிலையை அடைந்து ஒரு ஒருங்கிணைந்த முறையில் செயல்புரிகிறது. சுருங்கி விரியக்கூடியது, சுருங்கும் தளர்வு நிலையை அடையும் அந்த தசை இலைகள். அப்போ ஒரு ஒருங்கிணைந்த ஒரு செயலாக செயல்படுது. சுருக்கமாக உடல் இயக்கங்களை திறம்பட செயல்படுபவை தசைகளே ஆகும். உடல் இயக்கங்களில் ரொம்ப திறம்பட செயல்படக்கூடியது அப்படின்னா தசைகள். தசைகளை வந்து மூன்று வகையாக பிரிக்கிறோம். ஒன்று எலும்பு தசைகள், இன்னொன்று மென் தசைகள், அப்படி இதய தசைகள். இதுதான் அந்த மூன்று வகை தசைகள். இது எலும்பு தசை திசு. இதுதான் உட்கரு வரிகள், இந்த வரி போன்ற அமைப்பு காணப்படுது, தான் எலும்பு தசை திசு. இது வந்து மென் தசை திசு, மென் தசை இலைகள் உட்கரு. அதே மாதிரி இதய தசை திசு, இரு செல்களுக்கு இடைப்பட்ட பிணைப்பு, இரண்டு செல்களுக்கு இடைப்பட்ட பிணைப்பு. அதாவது உட்கரு இது வரிகள், மற்றதில் உள்ளது இது வந்து இதய தசை. அதான் மூன்று வகை தசைகள். அதில் ஃபஸ்ட்டு எலும்பு திசுக்கள். எலும்பு திசுக்கள் எலும்புகளோடு இறுக்கமாக இணைந்துள்ளன. எலும்பு திசுகள் அப்படிங்கிறது அந்த எலும்புகளோட இறுக்கமாக இணைந்திருக்கு. ஸோ எடுத்துக்காட்டாக இருவித்திலை தசையில், அதாவது இருதலை தசையில் பைசப்ஸ் கற்றை கற்றையாக வரி உடைய எலும்பு தசைகள் இலைகள் இணை இணையாக அமைந்துள்ளது. இணை இணையாக அமைந்துள்ளது. இணைப்பு திசுகளான ஒரு தடித்த உறைக்குள் பல தசை இலைகள் கற்றைகள் வைக்கப்பட்டுள்ளன. அந்த தடித்த உறைக்குள் பல தசை இலை கற்றைகள் வைக்கப்பட்டுள்ளன. இதை அடுத்து கொடுத்துருக்குறாங்க. இதுதான் அந்த தசை இலை அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு எலும்பு திசுகள் இங்கே காணப்படக்கூடியது. உட்கரு வரிகள்ங்கிறது காணப்படுது. எலும்புகளோடு இறுக்கமாக இணைந்துள்ளது. இந்த எலும்பு தசை எலும்போடு ரொம்ப இறுக்கமாக இணைஞ்சிருக்கும். எலும்புகளோடு சேர்ந்து காணப்படக்கூடிய தசைகள் அதான் இருதலை தசையில் கற்றை கற்றையாக வரி உடைய எலும்பு தசை இலைகள் இணை இணையாக அமைந்துள்ளது தான். கற்றைகளாக எலும்பு தசைகள்ங்கிறது கற்றை கற்றையாக வரி உடையதாக எனக்கு இறுக்கமாக அமைந்துள்ளது. அதான் இணைப்பு திசுகளான ஒரு தடித்த உறைகள் பல தசை இலை கற்றைகள் வைக்கப்பட்டுள்ளன. அப்போ இது ஒவ்வொன்று தசை இலை கற்றைகள்ங்கிறது ஒவ்வொரு இணைப்பு திசுலையும் நிறைய காணப்படுது. அடுத்தடுத்து பால்மாரிஸ் தசை. இது வந்து பால்மாரிஸ் தசை அப்படின்னா முழங்கை, முழங்கையிலேருந்து அந்த மணிக்கட்டு வரைக்கும் நீளும் குறுகிய தசைகள் பால்மாரிஸ் தசைகள் அப்படின்னு சொல்லுவோம். இது குரங்கிணைகள் மரத்தில் தொங்குவதற்கு பயன்படக்கூடியது. அந்த மணிக்கட்டுலேருந்து அந்த முளம் அந்த கைக்கு நீண்டு காணப்படுது இல்லை, அதான் முழங்கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வரைக்கும்லாம் ஒரு தசை காணப்படுகிறது பால்மாரிஸ் தசை அப்படின்னு. இது வந்து 11% பேருக்கு இந்த தசைகள் காணப்படுவதில்லை. எங்கன்னா அந்த மணிக்கட்டுக்கும் அந்த முழங்கைக்கும் இடையில காணப்படக்கூடிய தசைகள் பால்மாரிஸ் தசைகள். குரங்குகள் வந்து மரத்தில் தாவுறதுக்கும் தொங்குறதுக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த தசைகள். மனிதர்கள்லேயும் 11% பேருக்கு இந்த தசைகள் அப்படிங்கிறது இருக்காது பால்மாரிஸ் தசைகள். இதான் அந்த மூன்று சக்சர். ஸோ அதுக்கடுத்து மென்தசைகள். இரு முனைகளும் கூர்மையாக கதிர் வடிவத்தில் அமைந்த வரியற்ற தசை இலைகள் மென்தசைகள் எனப்படும். அப்போ இதுதான் அந்த மென்தசை. ரெண்டு முனையும் கூர்மையான நிலையில் காணப்படும். இரு முனைகளும் கூர்மையாக கதிர் வடிவத்தில் அமைந்த வரியற்ற தசைகளை மென்தசைகள் எனப்படும். இவை செல் சந்திப்புகளால் ஒன்றிணைக்கப்பட்டு இணைப்பு திசு உரையால் கட்டப்பட்டுள்ளது. செல் சந்திப்புகளால் ஒன்றிணைக்கப்பட்டு இணைப்பு திசு உரையால் கட்டப்பட்டுள்ளது. உள்ளுறுப்புகளான இரத்த குழாய், இறைப்பை, சிறுகுடல் போன்றவற்றின் சுவர்கள் மென்தசைகளால் ஆனவை. அப்போ இந்த மென்தசைகள் வந்து எதனால் ஆனது அப்படின்னா உள்ளுறுப்புகளான இரத்த குழாய், இறைப்பை, சிறுகுடல் போன்றவற்றில் சுவர்களில் மென்தசைகளால் ஆனது. அப்போ மென்தசைகள் இயங்கு தசைகள் ஆகும். மென்தசைகளை வந்து இயங்கு தசைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஏனெனில் அவற்றின் செயல்கள் நேரடியாக கட்டுப்படுத்த இயலாது. அவரோட செயல்களை நேரடியாக கட்டுப்படுத்த முடியாது. அதனால் அது இயங்கு தசை. நாம் நினைக்கும் போது எவ்வாறு எலும்பு தசைகளை இயங்குவது போன்று மென்தசைகளை இயங்க இயலாது. அப்போ எலும்பு தசைகள் எப்படி நம்ம இணைக்கிறோம் அப்படி நீட்டி மடக்கும் பொழுது எலும்பு தசைகள்ங்கிறது
செயல்படுது. அதே மாதிரி நம்ம இந்த மென்தசைகளை இயக்க இயலாது. ஏன்னா அது எங்கெங்கே காணப்படுது? ரத்த குழாய்கள், இரைப்பை, சிறுகுடல் போன்ற பகுதிகளில் காணப்படக்கூடியது. நம்மளால் அதை இயக்க முடியாது. அதனால் இது வந்து என்ன மென்தசைகள் அப்படிங்கிற மென்தசைகள் இயங்கு தசைகள் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எலும்பு தசைகளை போன்று நம் அந்த தசைகளை இயக்க இயலாது அப்படின்னு சொல்கிறோம். இயக்க இயலாது. அடுத்து இதய தசைகள்ங்கிறது இதயத்தில் மட்டும் காணப்படும் சுருங்கி விரியும் தன்மை இதய தசைகள் எனப்படும். இதய தசை செல்களில் காணப்படும் பிளாஸ்மா சவுகள் செல் சந்திப்புகள் இணைந்து செல்களை ஒன்றுடன் ஒன்று ஒட்டி கொள்ள செய்கிறது. அதான் அந்த பிளாஸ்மா சவுகளை செல் சந்திப்புகள் இணைந்து செல்களை ஒன்றுடன் ஒட்டி கொள்ள செய்கின்றன. தொடர்பு சந்திப்புகள் செல்லிடை தட்டுகள் எனப்படும் அமைப்புகள் சில இணைப்பிடங்களில் இதய தசை செல்களை கூட்டமாக சுருங்க செய்கிறது. அதாவது ஒரு செல் சுருங்குவதற்கு குறிப்புகளை பெற்று சுருங்கும் போது அதன் அருகில் உள்ள செல்களையும் சேர்த்து சுருங்குவதற்கு தூண்டுகிறது. அதான் அதாவது சில இணைப்பிடங்களில் இதய தசை செல்கள் கூட்டமாக சுருங்குகின்றன. ஒரு செல் சுருங்கும் பொழுது அதுக்கு அருகில் உள்ள செல்களும் சேர்த்து சுருங்கும், அருகில் உள்ள செல்களையும் சேர்த்து சுருங்க செய்கிறது. அதை இதய தசை செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதயத்தில் காணப்படக்கூடியது. அடுத்து வந்து நரம்பு திசு நரம்பு மண்டல நோய்கள் பார்க்கின்சன் நோய் அப்படின்னு சொல்லுவோம். உடல் இயக்கத்தை பாதிக்கும் நரம்பு மண்டல குறைபாடு உடல் நடுக்கங்களை ஏற்படுத்தும். பார்க்கின்சன் அப்படிங்கிறது உடல் இயக்கத்தை பாதிக்கும் நரம்பு மண்டல குறைபாடு உடலில் வந்து நடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அடுத்து வந்து அல்சிமயர் நோய். அல்சிமயர் நோய் ஒரு இது ஒரு நாள்பட்ட நரம்பு செல் சிதைவு ஆகும். அல்சிமர்ங்கிறது நாள்பட்ட ரொம்ப நாளான நரம்பு செல் சிதைவு. அந்த நரம்பு செல் சிதைக்கிறதுனால இந்த அல்சிமர்ங்கிற நோய் ஏற்படுகிறது. சமீபத்திய நிகழ்வுகளை கூட நினைவுகுறை இயலாமை பேசும் மொழியில் குறைபாடு சமநிலையற்ற ஊசலாடும் மனநிலை ஆகியவை நோயின் அறிகுறிகள். அப்போ இந்த அல்சிமர் அப்படிங்கிறது நீண்ட நாள்பட்ட அந்த நரம்பு சிதைவுனால ஏற்படக்கூடிய நரம்பு செல்லோட சிதைவுனால ஏற்படக்கூடியது. இது வந்து பேசும் மொழியில் குறைபாடு, அப்புறம் என்ன சமமற்ற ஊசலாடும் மனநிலை, ஒரு சரியான மனநிலையில் இருக்க மாட்டாங்க. அதான் அல்சிமர் நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நரம்பு திசு அப்படிங்கிறது இப்போ நரம்பு மண்டலம் அப்படின்னா நரம்பு திசு அப்படிங்கிறது நரம்பு மண்டலத்தோட வேலை மற்ற அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதோட வேலையை அதோட சக்சரை தான் அந்த நரம்பு திசு அப்படின்னு சொல்லுவோம். நியூரல் திசு தொடர்ச்சியாக மாறிக்கொண்டிருக்கும் சூழ்நிலைக்கேற்ப நமது உடல் உறுப்பு உடல் செய்யும் பதில் வினைகள் அனைத்தும் நரம்பு திசுவால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அது தொடர்ச்சியாக மாறிக்கொண்டிருக்கும் சூழ்நிலைக்கேற்ப நமது உடல் செய்யும் பதில் வினைகள் அனைத்தும் நரம்பு திசுவால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. நரம்பு மண்டலத்தின் அலகுகளான நியூரான்கள் எனப்படும் நரம்பு செல்கள் நரம்பு மண்டலத்தில் காணப்படுகிறது. அப்போ நரம்பு மண்டலத்தோட அலகுகள் அப்படின்னா நியூரான், அதான் நர்வ் செல்ஸ் நரம்பு திசுன்னு சொல்லுவோம்ல. இது கிளர்ச்சி உறும் செல்களாக அப்படின்னு சொல்லுவோம். நரம்பு மண்டலத்தின் மீத பகுதியை நியூரோக்ளியா செல்கள் ஆக்கிரமித்துள்ளன. நரம்பு மண்டலத்தோட அந்த மீத பகுதியை நியூரோக்ளியா அப்படிங்கிறது ஆக்கிரமித்துள்ளது. இவை நரம்பு செல்களுக்கு ஆதரவாகவும் பாதுகாப்பாகவும் செயல்படக்கூடியது. நமது உடலில் உள்ள நரம்பு திசுக்களின் அளவில் பாதிக்கு மேலாக நியூரோக்ளியா செல்கள் காணப்படுகிறது. அதை சக்சர் பார்த்தா தெரியும் நியூரோக்ளியா அப்படிங்கிறது எங்கே காணப்படுகிறது அப்படின்னா அந்த இந்த அமைப்பு தான் நியூரோக்ளியா ஆதரவு செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உடம்போட முக்கால்வாசி பகுதி அதுவாக தான் காணப்படுதுன்னு சொல்லுவோம். இந்த உடலில் உள்ள நரம்பு திசுவின் கன அளவில் பாதிக்கு மேலாக நியூரோக்ளியா செல்கள் காணப்படுது. இந்த நரம்பு திசுவோட கன அளவில் பாதிக்கு மேலாக இந்த நியூரோக்ளியாங்கிறது காணப்படுகிறது. இதான் உட்கரு, இந்த ஆக்சான் பகுதி, இந்த பகுதி, இது எல்லாம் செல் உடலம், பிற நரம்பு செல்களுடன் தொடர்பு கொள்ளும் பகுதி அப்படிங்கிறது தான் இந்த பகுதி. இதில் இந்த மாதிரி காணப்படக்கூடியது எல்லாமே நியூரோக்ளியா ஆதரவு செல்கள், நியூரோக்ளியாவுடன் கூடிய நரம்பு திசு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து வந்து பயாப்சி அப்படின்னு சொல்லுவோம். உயிருள்ள உடலில் இருந்து சிறிதளவு திசு அல்லது திரவம் எடுக்கப்பட்டு நோயின் தன்மை, காரணங்கள், நோய் பரவியுள்ள விதம் ஆகியவற்றை சோதித்தறியும் முறைக்கு பயாப்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உடலோட ஒரு சிறு அளவு திசுவை எடுத்து நோய் தன்மை, காரணம், நோய் பரவியுள்ள விதம், எப்படி பரவி இருக்கு, அந்த நோயோட தன்மை என்ன, அது காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த பயாப்சி மூலமாக நம்ம அறியலாம். அதாவது உயிருள்ள உடலிலிருந்து சிறிதளவு திசுவை எடுத்து. அதுக்கடுத்து ஆட்டாப்சிங்கிறது இறந்த உடலின் உடற்கூறுகளை வெட்டி இறப்பிற்கான காரணம், நோய் பரவியுள்ள விதம் ஆகியவற்றை ஆராய்ந்து கண்டறியும் முறைக்கு ஆட்டாப்சி அப்படின்னு சொல்லுவோம். அதான் பயாப்சி அண்ட் ஆட்டாப்சிக்கும் இல்லை வித்தியாசம். இப்போ பயாப்சி அப்படிங்கிறது உயிருள்ள உடலிலிருந்து சிறிதளவு திசுவை எடுத்து நோயின் தன்மை, அதோட காரணம்,
இந்த நோய் பரவியுள்ள விதம் இதை அறியக்கூடியதுக்கு பயாப்சின்னு சொல்லுவோம். ஆட்டாப்சி அப்படிங்கிறது இறந்த உடலிலிருந்து ஒரு பாகத்தை வெட்டி, அதாவது உடற்கூறுகளை வெட்டி இறப்பிற்கான காரணம் மற்றும் நோய் பரவியுள்ள விதம் ஆகியவற்றை ஆராய்ந்து கண்டறியும் முறைக்கு ஆட்டாப்சி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து ஃபோர்னஸ்டிக் சயின்ஸ், தடயவியல் அறிக்கைன்னு சொல்லுவோம். துறையில் குற்றங்களை துப்பறிய திசுவியல் தொழில்நுட்பங்கள் வெற்றிகரமாக பயன்படுத்தப்படுகிறது. துறையில் குற்றங்களை துப்பறிய இந்த திசுவியல் தொழில்நுட்பம் தடய அறிவியல்னு சொல்லுவோம். அந்த தடயங்களை சேகரித்து பயன்படுத்தக்கூடியது அதான் துப்பறிய திசுவியல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டு வருது. அதுக்கடுத்து இதில் கனசதுர வடிவ எபிதீலியத்தின் முக்கிய பணி அப்படின்னா சுரப்பு உறிஞ்சுதல். ஒன் மார்க்கில் கொடுத்துருக்காங்க கனசதுர வடிவ எபிதீலியத்தின் முக்கிய பணி அப்படின்னா சுரப்பு உறிஞ்சுதல் தான் அவன்னா மற்றும் ஈனம். அதுக்கடுத்து குருளை கொண்ட எபிதீலியம் காணப்படும் இடம் அப்படின்னா மூச்சுக்குழல். இணைப்பு திசுவின் தளப்பொருள்களில் காணப்படும் நாரிலையாது அப்படின்னா கொலாஜன். அடுத்து திசுகளுக்கு இடையில் பொருட்கள் கசிவதை தடுக்க அமைப்பு இறுக்கமான சந்திப்புகள் டைட் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பிறந்த குழந்தைகள் உடல் நடுக்கம் ஏற்படுத்தாமல் வெப்பம் உற்பத்தி செய்து உடல் வெப்பம் அதிகரிப்பதன் மூலம் அது அதிகரிப்பது எதன் மூலம் அப்படின்னா பழுப்பு கொழுப்பு மூலமாக. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.